guys, வணக்கம் and welcome back to my YouTube channel. So this is Benny and நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பிகாஸ் இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய நான் ரிலேஷன்ஷிப்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரில, இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ்னால் ஜஸ்ட் பார்ட்னர், உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்க கூட மட்டும் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி இவங்க எல்லாரு கூடயுமே இருக்கிற அந்த பாண்டை வந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், அதில் எதுனா பிரச்சனை இருந்தால் அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும், என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அதாவது ஸ்பீக் சென்சிட்டிவ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எவ்வளோ பொலைட்டாக இருக்கும். சரி, நீங்கள் ஒரு ஹார்ஷ் வேர்ட் சொன்னீங்கன்னா, அதாவது ஒரு கோவமாக ஏதாவது சொல்கிறீங்கன்னா அது வந்து சில கோவத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் கன்வே பண்ணுற விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக கன்வே பண்ணிங்க அப்படின்னா அதோட சிச்சுவேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக நம்ம இந்த வேர்ட் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அவன் சொன்னது பிரச்சனை இல்லை ஆனால் அவன் சொன்ன விதம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்வாங்க. ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து நம்ம நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள தான் நம்ம ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறோம், அவங்கக்கிட்ட தான் நம்ம ரொம்ப கோவத்தை வெளிப்படுத்துகிறோம் ரொம்ப, அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பாய்சனஸாக மாறுது. ஓகேவா? ஸோ எப்பயுமே நீங்கள் பார்த்து பேசுங்க யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும். ஸோ ஒரு சின்ன தாட் தான் என்ன அப்படின்னா, உங்களை மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் அதுலேயே சொல்யூஷன் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நீங்கள் பேசும்போது ரொம்ப பார்த்து பேசுங்க. இன்னொரு விஷயம் அது எப்படின்னா, நம்ம இன்னொருத்தங்களை எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு விதம் இருக்குது. ஸோ அஞ்சு விதமாக நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து பர்சீவ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து எல்லாருக்கிட்டையுமே குட் அண்ட் பேட் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் விதம் வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருக்க குட்டை பார்க்கவே மாட்டோம், பேடை மட்டுமே பார்க்குறவங்க இருக்காங்க. கரெக்டாக? குட்டை வந்து எதையுமே கண்டுக்காமல் பேடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த தப்பு அந்த தப்பு அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு நேச்சர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இன்னொரு நேச்சர் வந்து குட்டையும் பார்ப்பாங்க பேடையும் பார்ப்பாங்க, ஆனால் பேடை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, குட்டை வந்து அவங்க கண்டுக்காமே விட்டுருவாங்க. ஓகேவா? இது நீங்கள் எப்படி சொல்லலாம், உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை சப்போஸ் ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கலன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்க பண்ண ஒரு பேட் விஷயம் மட்டும் தான் அவங்க தாட்லேயே இருக்கு, அவங்க எத்தனையோ நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ இது வந்து செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் அப்படின்னா, குட்டையும் பார்ப்பாங்க பேடையும் பார்ப்பாங்க, ரெண்டையுமே நியூட்ரலாக பார்ப்பாங்க. லைக் குட் இருந்தால் ஓகே, குட் பேட் இருந்தால் பேட். ஸோ இதை நியூட்ரலாக பார்க்குற ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபோர்த் டைப் ஆஃப் பீப்புள் வந்து குட்டும் இருக்குது பேடும் இருக்குது, ரெண்டையுமே பார்க்குறாங்க, ஆனால் பேடை இக்னோர் பண்ணிக்கிட்டு குட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் வந்து அவங்க வந்து அது ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறது, கான்ஷியஸாகவே அவங்க வந்து சரி இது பேட் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இது குட் அப்படின்னு சொல்லி கான்ஷியஸாகவே குட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் பீப்புள். ஃபிஃப்த் வந்து பேட் வந்து அவங்க சுத்தம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, குட் மட்டும்தான் தெரியும், அது ஒரு குட்டி குட்டாக இருந்தாலும் அதை வந்து மேக்னிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபிஃப்த்து ஸ்டேஜ் வந்து ரொம்ப கஷ்டம், அது காடால தான் முடியும், இல்லாட்டி ரொம்ப அதுக்குன்னு நம்ம வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து நம்ம எல்லாராலையுமே நம்ம ட்ரை பண்ணால் வர முடியும். ஸோ நீங்கள் இந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்தீங்கன்னாலே உங்கள் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதாவது குட் இருந்தாலும் பேட் இருந்தாலும் பேடை இக்னோர் பண்ணிவிட்டு குட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. இந்த இது வந்து நம்ம இன்னொருத்தங்களை எப்படி பார்க்குறோம், ஸோ நீங்களே வந்து உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த அஞ்சில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னு அட்லீஸ்ட் ஃபோர்த் கேட்டகரி வர ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது ஒரே நாளில் நடக்காது, அகெயின் இது வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ தேர்ட் விஷயம் என்ன, ஃபோர் விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஓகேவா, அதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும், ஏதாவது ஒன்று மாற்றணும், அதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும், அதை எப்படி சொல்கிறது அது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப யோசிச்சு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க, இது நான் சொன்னால் கரெக்டாக இருக்குமா, நான் சொல்கிறனால என்ன நடக்கும், அண்ட் வந்து மெயினாக இந்த விதத்தில் எந்த விதத்தில் சொல்லலாம் அப்படின்னு யோசிங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த டைம் கரெக்டாக, சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப சீரியஸான விஷயத்தை தப்பான டைமில் போய் சொல்லி நம்ம வந்து சொதப்பியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்காதிங்க. ஸோ அது இதெல்லாமே யோசிச்சு அனலைஸ் பண்ணி, அண்ட் ஒரு தப்பு ஒரு ஃப்ளா சொல்ல போகிறீங்க அப்படின்னா, ஓகே இதை நீ மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. இது இது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இது இது இருக்குது, ஓகே ஆனாலும் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்க நல்லதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அவங்க சஜஷன்ஸை சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிற ஒரு மென்டாலிட்டி கண்டிப்பாக வரும். ஓகேவா? இது நம்ம ரொம்ப பார்த்துக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கடைசி வந்து ஃபர்கிவ்னஸ். இது வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம் பிகாஸ் தப்பு வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. கரெக்டாக?
யாருமே தப்பு பண்ணாதவங்கன்னு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபர்கிவ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ உங்களை மேபி வெளியில் யாருன்னா முன்னாடி திட்டாங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஏதோ பண்ணிட்டாங்க. ஸோ எது வேணால் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் யோசிங்க, ஓகே இந்த தப்பு பண்ணியிருக்காங்க பட் ஏன் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க. ஐ மீன் அவங்க ஷூஸ்க்கு போயிட்டு ஓகே அவங்க சிச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கு அதை வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒய் அவங்க இதை பண்ணாங்க, ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்லேருந்து ஐ மீன் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் கிடச்சிரும். இது ரொம்ப யோசிங்க. அடுத்து வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனை தள்ளி வச்சுட்டு இது தவிர அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிங்க. ஓகேவா, இப்போ ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஃபைன், அந்த தப்பை ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க அதெல்லாமே நீங்கள் லைனாக யோசிங்க. அப்போது உங்களுக்கு இந்த ஒரு தப்பு பெருசாக தெரியாது, ஓகே இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க இது ஒன்று தானே தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா, ஸோ எப்போயுமே அவங்க சைட்லேருந்து அதை யோசிச்சு பாருங்கள். அப்புறம் மீறி வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன நல்ல விஷயம் இருந்துன்னு யோசிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபர்கிவிங் மென்டாலிட்டி கண்டிப்பாக வரும். ஸோ இது அதாவது பேசும்போது பார்த்து பேசுங்க, அண்ட் பர்சீவ் பண்ணுற விதம் அவங்கக்கிட்ட தப்பு இருந்தாலுமே நல்லதை ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் சப்போஸ் இதை நான் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை சொல்லணும், ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணும், அதை எந்த விதத்தில் சொல்லணும். அண்ட் கடைசியாக ஃபர்கிவ்னஸ், இந்த நாலு விஷயமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பர்சனல் லைஃப் வந்து இப்போ இருக்கிறத விட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தேட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். ஸோ இன்னும் உங்களுக்கு என் வீடியோஸ் பார்க்கணும், என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் இட்ஸ் பை பாய், கீப் கோயிங்.